இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 27 தேதிக்கு பிறகு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்பதை சனி வக்ர பெயர்ச்சியானது உறுதிப்படுத்துகின்றதுங்க. இந்த காலகட்டத்தில் குருவினுடைய வக்ர பெயர்ச்சி நடைபெற இருப்பதால் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விஷயங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜூன் மாதம் 27 தேதிக்கு பிறகு வக்ரகதியில் சஞ்சரிக்க போகின்றாருங்க. பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 27 தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக எதிர்பாராத சில சிரமங்கள் இருக்கலாம். இருப்பினும் அவர் வலுவடைந்து 4 இடத்தை நோக்கி அர்த்தாசிரம ஸ்தானத்தை நோக்கி நகர்கின்றார். 4 இடத்துல 24/8/2023 அன்று மிக வலிமையுடன் 4 இடத்துல வக்ரகதியில் சஞ்சரிக்க போகின்றாருங்க. 4 இடத்துல வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 23/10/2023 வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். அப்படி சஞ்சரிப்பதால் 3 இடமாகிய சகாயஸ்தானத்தை நோக்கி நகர்கின்றாருங்க. 3 இடமாகிய சகாயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது என்பது மிக அற்புதமான நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்கள் மிக வலுவான இடங்களாகவும் அதீத நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட 3 இடத்தை வக்ரகதியில் செல்லக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பானது மிக பெரிய அதிர்ஷ்ட யோக பலன்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார். ஏனென்றால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதங்கள் மிக அற்புதமான ஒரு நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகின்றது. 3 இடத்திற்குரிய உன்னத பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. ஏனென்றால் 4 இடமாகிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் மீண்டும் அமரக்கூடிய சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதன் காரணமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. முழுமையாக இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பு எப்போது விலகுகிறது என்று பார்த்தால் டிசம்பர் மாதம் 20 தேதிக்கு பிறகு அவர் முழுமையாக மீண்டும் பஞ்சம ஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 இடத்துல அமர்கின்றாருங்க. அப்படி அமர்வதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள் மிக வலுவான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த 6 மாதங்களில் மிக அற்புதமான மாற்றங்களும் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோக காலமாக பார்க்கப்படுகின்றது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றாருங்க. இந்த தருணத்தில் குரு பகவானும் செப்டம்பர் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் 20 தேதி வரைக்கும் வக்ரநேதி கதியில் சஞ்சரிக்கப் போகின்றார். குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படாது, பாதிப்பும் ஏற்படாத ஒரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக மிக அற்புதமான நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. குரு பகவானும் 7 இடத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக எண்ணிய காரியங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஜூன் மாதம் 27 தேதிக்கு பிறகு மிகச்சிறந்த அற்புதமான மாறுதல்கள் கிடைக்க இருக்கின்றது. முழுமையாக பஞ்சமஸ்தானத்திற்குரிய பலன் டிசம்பர் மாதம் 20 தேதிக்கு பிறகு கிடைக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகின்றாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சனி பகவானுடைய அமைப்பு என்பது மிக அளவற்ற நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறியிருக்கின்றது. எனவே நல்ல பல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த யோகபரமான ஒரு அமைப்பும் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை வாங்குவதற்கான யோகமும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அன்னோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. குடும்பத்தில் திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு யோககரமான அமைப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றாருங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தும் குறைந்து மிக வலுவான அதீத நன்மை குடும்ப ரீதியாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை சனி பகவான் துல்லியமாக எடுத்து காட்டுகின்றார். இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்பது துலாம் ராசிக்காரர்கள் கையில் தான் உள்ளது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வலுவிழந்து 3 இடத்திற்குரிய பலன்களை தரப்போகின்றாருங்க. எனவே சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக நிரந்தர வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக முதன்மை யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாக இருக்கின்றதுங்க. 3 இடத்திற்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இருப்பதால் நிரந்தர வேலைவாய்ப்புகள்
பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடம் மாறுதல் போன்ற அனைத்து நன்மைகளும் உத்தியோக ரீதியாக கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் சனி பகவான் என இரண்டு கிரகங்களும் மிக சிறப்பான அமைப்பில் சஞ்சரிப்பதன் காரணமாக சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவது என்பது மிகப்பெரிய அளவிற்கு அசுர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திற்கு பல நன்மைகள் சேர்க்கும் பட்சத்தில் வக்ரகதியில் திரும்ப இருக்கக்கூடிய சனி பகவான் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை தொழில்துறை ரீதியாக விஷயங்களை கொடுக்க போகின்றாருங்க. அதிலும் குறிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திராத ஒரு அசுர வளர்ச்சி கிடைப்பதற்கான ஒரு சாத்திய கூறுகள் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கின்றது. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான யோகமும் உருவாகி இருக்கின்றது. அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் எல்லாமே 5 ஆண்டுகள் மிக வலுவான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் தொழில் ரீதியான பல முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிகச்சிறந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான தருணமாக அமையும் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் நினைத்தபடியே நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு வாடிக்கையாளர்களுடைய பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். புதிய தொழில் புதிய முதலீடுகளில் தைரியமாக இறங்கலாம். மேலும் ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றை சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மட்டும்தான் நன்மை கிடைக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக லாபகரமாக பல நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. கலைத்துறை ரீதியாக நீங்கள் எந்த பணிகளை முன்னெடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி கிட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்குதுங்க. விருதுகளை பெறக்கூடிய ஒரு அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி இரண்டையும் ஒரு சேர சேர்த்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்குங்க. இரண்டிலுமே மிகச்சிறந்த வளர்ச்சி கிடைக்கப் போகின்றது. குடும்பத்திலும் பொருளாதார ரீதியாக நல்ல பல முன்னேற்றம் கிடைக்கும். அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு கட்சியிலும் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்குங்க. எனவே அரசியல் துறைக்கு பல திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாய் சாதகமாக இருக்கின்றாருங்க. குரு வக்ர பெயர்ச்சி சனி பகவானும் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான பல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கின்றது. புதிதாக விவசாய நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கின்றது. மேலும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக குரு பகவானுடைய அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்குதுங்க. சனி பகவானுடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல பல வாய்ப்பும் உபயோககரமான அதிர்ஷ்டகரமான பல வாய்ப்புகள் பல விஷயங்கள் பெண்மணிகளுக்கு நடைபெறப் போகின்றன. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் அமைந்திருக்கின்றது. மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலமாக அதீத நன்மான நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சரிங்க, அதே மாதிரி மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலும் தொடங்க. குலதெய்வத்தை வழிபட்டு ஒரு செயலை தொடங்கும் போது அதில் உள்ள பிரச்சனைகள் தடைகள்லாம் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது கூடிய விரைவாக கைவந்து சேருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல்